ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டில் நூடுல்ஸ் செய்கிறோம், எப்படி செய்யலாம், எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் கடையில் போய் வாங்கினாலும் வீட்லேயே நம்ம அதை எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் போட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் போட்டு கொதிக்க வச்சிடணும். அதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதித்த பிறகு, ரொம்ப நேரம் விடக்கூடாது, 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கொதித்த பிறகு அதை ஒரு பாத்திரத்துலேருந்து வடிகட்டி எடுத்து வடிச்சிடணும் தண்ணியை. பக்கத்தாலேயே இன்னொரு அடுப்பில் ஒரு அகலமான கடாயை எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். நான் நீளமாக வெட்டியிருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. பாருங்கள் என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. க்ரீன் குடமிளகாய், எல்லோ அதுலேயே, அப்புறம் கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் தக்காளி, எல்லாத்தையுமே நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வணக்கின பிறகு ஒவ்வொரு காயாக சேர்த்து வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வணக்கிற வேணால், காய் வெந்துற வேணால், கொஞ்சம் பாதி வேக்காடு இருந்தால் போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பொடியெல்லாம், அதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமேலே கொஞ்சமாக சோயா சாஸ் அதிகமாக சேர்த்திட வேணாம், ஏன்னா கசப்பு எடுத்துரும் அதனால். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன் மேலேயே சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வேணும்னா அது மாதிரி சேர்த்திக்கோங்க. இல்லை அந்த டைம் எனக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா 1/2 எலுமிச்சைப்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க, இது புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுக்க வேண்டிதான். நல்லா கிளறி விடுங்க, ரொம்ப உடஞ்சிட வேணாம், பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் செய்கிற கடை டேஸ்ட்டில் இருக்கிற நூடுல்ஸ். இதிலேயே உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இல்லை பெப்பர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் மேலே கொஞ்சம் மல்லித்தலையில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளே வரும் இல்லையா அந்த பவுடரை நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் எனக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.